காலையில இருந்து போலாம். ஆனா வந்து எனக்கு என்னன்னா இப்பதான் சொன்னேன் அந்த சீட்ட உனக்கு தெரியல ஆண்டி. ஓட்டத்தில் நான் தனிமா இல்லை, நேசித்தவர் விட்டு விலகவில்லை. இப்போதும் எங்கள் தேவனே, நீ உமது அடியானாகிய தானியல் விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுகளையும் கேட்டு என்ன பண்றது. நீ கவலைப்படாத, நானும் கூட வரேன். ஆ ஜெசிமா, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல ஜெசிமா. பயங்கர டயர்டா இருக்கு, தலை சுத்திட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டு நாளாவே ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப தலை சுத்துது. ஒரு மாதிரி ஸ்வெட்டாயிட்டே இருக்கு ஜெசிமா, நல்ல முடியவே இல்லை. ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல, கவலைப்படாதீங்க. நான் டாக்டர் அங்கிளுக்கு கால் பண்ணிட்டேன், வந்துருவாருமா. ஏய் கிளாரா, உனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? அந்த ஃபேனை கொஞ்சம் ஃபாஸ்டா வை, அதுக்கப்புறமா வந்துட்டு பிபி அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டு வா, ஏன் பிபி பார்க்கலாம். அச்சச்சோ, என்ன பிபி லோவா இருக்கு. ஏய் கிளாரா, எனக்கு ஒரு இன்னொரு ஹெல்ப் பண்றியா? போய் தண்ணியில கொஞ்சம் சால்ட்டு சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரியா. அம்மா கொஞ்சம் படுக்கிறீங்களாம்மா? உங்க காலை உங்க ஹார்ட் லெவலுக்கு லிஃப்ட் பண்ணாதான் உங்க மூச்சு நல்லா விட முடியும். நீங்க மூச்சு ரிலாக்ஸா விடுங்க, ஓகேவா? பதட்டப்படாதீங்க அம்மா. இதை குடிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸா படுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் அங்கிள் வந்தாருன்னு நினைக்கிறேன், நான் போய் கதவை திறக்கிறேம்மா. வாங்க டாக்டர் ஜூடா அங்கிள், அம்மாக்கு வேற ரொம்ப முடியலங்க அங்கிள், ரொம்ப சிக்காய் படுத்திருக்காங்க, பாருங்க அங்கிள். ஓகே ஜெசிமா, நீ கவலைப்படாத, அங்கிள் டெஸ்ட் பண்ணி நான் சொல்றேன், ஓகேவா? ஒன்னும் இருக்காது அம்மாவுக்கு. அங்கிள் என்னாச்சுங்க அங்கிள் அம்மாக்கு? ஜெசிமா கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லடா, என்னன்னா பிபி தான் கொஞ்சம் லோவாக இருந்தது. நீ பரவாயில்ல, நல்ல வேலை ஞானமாக என்ன பண்ண, வீட்டிலேயே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்க அம்மாவுக்கு போல இருக்கு. அதனால அம்மாவுக்கு இப்போது நார்மல் ஆயிடுச்சு பிபி. இப்போ பரவாயில்ல, அம்மா நல்லா இருக்காங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். சரியா, நீ போய் பார்க்கலாம் அம்மாவை. எனி எமர்ஜென்சியாக இருந்தால் அங்கிள் நீ எப்போ வேணால் கால் பண்ணலாமா. சரியா, ஓகேங்க அங்கிள். தேங்க்யூங்க அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். அம்மா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையம்மா, பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களாம்மா? ஆமாம் ஜெசிமா, ரொம்ப நல்லா இருக்கு, பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கியாராக்கும் ஜெசி குட்டிக்கும். உண்மையாகவே நீங்கள் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆண்டர் உனக்கு கொடுத்துருக்குற இந்த டேலண்ட்டுக்காக ஆண்டருக்கு நான் ரொம்ப நல்ல சோதர சொல்கிறேன். தேங்க்யூ சொல்லுங்களா. தேங்க்ஸ்லாம் இதுக்கு ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க ஆண்டி. நான் கிளம்புறேன் ஆண்டி, மம்மி தேடுவாங்க, நாளைக்கு நான் வரேன். ஓகே ஆண்டி, பாய் ஆண்டி, பாய் ஜெசிமா. ஓகே ஓகே, பாய் கிளாரா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, கூப்பிட்டுருந்தீங்க, நான் கீழே பெட்ரூம்ல இருந்தேம்மா, சொல்லுங்கம்மா. ஆ ஜெசிமா, அம்மா தான் கூப்பிட்டேன்டா. என்னன்னா, நான் அப்பாவோட ரிலேட்டிவ்க்கு கல்யாணம் வருது இல்லையா, அன்னைக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி வாங்கணும். ஸோ அதனால நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு வந்துடலாமா? நான் போய் ஒரு ரிங் எடுத்துட்டு வரணும். நீ சீக்கிரம் கிளம்பிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம ஃபாஸ்டா போயிட்டு வந்துடலாம். தங்கம் கிளம்பிட்டு வா. ஓகேம்மா, நான் போய் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க, நம்ம டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்தேன். அப்பாடா, ஒரு வழியாக நம்ம ரிங்கு வாங்கிட்டோம் ஜெசிமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆச்சோ, நான் மறந்துட்டேன், நனக்கு பிபி மாத்திரை வாங்கணும், தீந்து போச்சு. நம்ம மெடிக்கல் ஷாப் போய் வாங்கிட்டு போயிடலாமா? போலாமா ஜெசிமா? ஆமாம், வாங்க வாங்க. ஆமாம் ஜெசி, எல்லாமே வாங்கிட்டேன் அம்மா. கிளம்பலாம் கிளம்பலாம் அம்மா. எல்லா மெடிசனும் வாங்கியாச்சாம்மா, போகலாமாம்மா. எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்கள் கடையில் டெய்லியும் திருட்டு போயிட்டுருக்கு, இன்றைக்கும் திருட்டு போயிருக்கு. ஸோ யாராவது எடுத்துருந்தா தயவுசெய்து கொடுத்துருங்க, இல்லைனா உங்களை நாங்கள் செக் பண்ணுற மாதிரி ஆயிரும். ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் நான் வந்து ஒரு 8 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னால் வந்து நிற்கவே முடியல சார், திடீர்னு தலை சுற்றுது. தயவு செஞ்சு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா? யாராவது ஒரு ஆட்டோ பிடிச்சேனே ப்ளீஸ் சார், என்னால் நிற்கவே முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால் நிற்க கூட முடியல சார், ப்ளீஸ். என்னன்னு தெரியல, ப்ளீஸ் சார் என்னை கூட்டிகிட்டு போங்க சார், ப்ளீஸ். பா சாம், அந்த அம்மாவை கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. பக்கத்துல இருந்து எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த அம்மாவுக்கு ஏதோ வயிறு வலிக்குதாம்மா, வயிற்றுல குழந்தை வேலை இருக்கும் போல இருக்கு, சீக்கிரம் கூட்டிட்டு போங்கப்பா, சீக்கிரம் சீக்கிரம். சார்
அந்த அம்மா ரொம்ப பாவம்ல ஜெசிமா, எவ்வளோ வலிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, பாவம். ஓகே, நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கொடுத்தேன், ஆனால் யாரும் எதுவும் சொல்லலை சார். வேறு வழி இல்லை, நாங்கள் ஒவ்வொரு ஆளையும் நாங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். சாரி, ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அம்மா, நம்ம அந்த ஃபார்மசிக்கு போகும்போது திருட்டு போச்சுலம்மா, அப்போது எனக்கு ஒருத்தவங்க மேலே சஸ்பெக்ட் வந்துச்சு. நீ யாரு திங்க் பண்ணுறன்னு எனக்கு தெரியும், அந்த சாமண்ணா தானே? அம்மா, அவங்களா இல்லைம்மா, வேற ஒருத்தவங்க மேலே எனக்கு சஸ்பெக்டாக இருக்குமா. ஜெசிமா, நீ ஏன் ஏதோ யோசித்துட்டு பிரச்சனையில் மாட்டிக்காத. அதான் அவங்க அந்த அங்கிள் வந்து போலீஸில் வந்து கேஸ் கொடுத்துட்டார்ல, அவங்க கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க, நீ ஏன் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரிம்மா, சரி நான் போய் எமிலியை போய் பார்த்துட்டு வரேம்மா. ஹாய் அங்கிள், நேற்று ஒரு திருட்டு போச்சுங்களாங்க அங்கிள், அது கண்டுபிடிச்சிட்டிங்களாங்க அங்கிள்? இல்லைம்மா, இன்னும் கண்டுபிடிச்சி தாம்மா இருக்கோம், யாருன்னு தெரிலம்மா. ஆங்க அங்கிள், அங்கிள் எனக்கு ஒருத்தவங்க மேலே எனக்கு சஸ்பெக்டாக இருக்குங்க அங்கிள். அந்த ப்ரெக்னன்ட் லேடி வந்தாங்கங்க அங்கிள், அவங்க மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க அங்கிள். அங்கிள், எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரெக்னன்ட் லேடி உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இல்லைங்க அங்கிள். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த ஏசி இப்போ ஃபார்மசிக்குள்ளே அப்படியே இருக்குதுங்க அங்கிள். இன்னொன்னும் என்னென்னா, அவங்க ஒரு மெடிசனை கீழே போட்டாங்க ஷெல்ஃப்லேருந்து, அப்போ அவங்க குனியும் போது அவங்க வயிறு மடங்குச்சுங்க அங்கிள். அப்போ வந்து அது துணியால் செஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க அங்கிள். அதே மாதிரி உண்மையான ஸ்வீப்பரோ இல்ல ஒர்க்கரோ இருந்தா அவங்க ஸ்வீப் பண்றது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். இவர் ஏதோ மாதிரி பண்ணவே தெரியாத மாதிரி பண்ணாருங்க அங்கிள், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேங்க அங்கிள். சூப்பர்மா கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸலன்ட் பாப்பா, எப்படி இப்படி கரெக்டாக சொல்கிறீங்க. ஓகே பாப்பா, நான் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் பாப்பா. என்னடா அது, ஜெசி வீட்டுக்கு முன்னாடி எத்தனை போலீஸு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மைக்க பிடிச்சிக்கிட்டு எல்லாம் நிற்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல. இது ஜெசி பிள்ளை ஏதாவது தப்பு தப்பு பண்ணிருச்சா, இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு போய் தான் பார்க்கலாம்.